वेलकम टू ऑल इंद वीडियो ले येन्ना पाकला अप्पडीना स्ट्रेंथ ऑफ मटेरियल्स ले प्रिंसिपल्स स्ट्रेस एंड स्ट्रेन सो इंद टॉपिक ले इरुंदु येन्नेल्लाम वंदु थियरी पार्ट ले येन्नेल्लाम इरुक्कु अप्पडीन पाकला इंद पार्ट मुडिंजदुक्कु अप्पुरम येन्ना पाकला अप्पडीना ओल्ड आईएएस आईएएस क्वेश्चन ले येन्नेन्ना क्वेश्चंस ला केट्टिरुक्कांग अप्पडीन पाकला नम्म एर्कनवे वंदु स्ट्रेंथ ऑफ मटेरियल्स ले बेसिक्स पाथिरुक्कोम அதுக்கப்புறம் டார்ஷன் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தியரி ஆஃப் காலம்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் இந்த மாதிரி டாபிக்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஐஏஎஸ் ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக வரனால ஒரு 4-5 பார்ட்டாக வந்து பிரித்து நான் போட்டிருப்பேன் ஸோ ஒவ்வொரு வீடியோவாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பேசிக்காக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிக்மா எக்ஸ் ஸோ ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கும் அது வந்து கம்ப்ரெசிவாக ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லைனா டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்லி ஒன் நான் ஜீரோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஒன் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஸோ யூனிக்கு யூனினா ஒன்று பைனா வந்து என்ன சொல்லுவோம் ரெண்டு ஸோ ரெண்டு டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏதாவது வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும் டூ டூ நாட் அதாவது ரெண்டு வந்து அப்படி இருக்காது என்ன அப்படின்னா சிக்மா ஒன் கிரேட்டர் தென் சிக்மா த்ரீ சிக்மா ஒன்னை விட சிக்மா த்ரீ வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னும் சிக்மா டூ வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பைக் அடுத்து ட்ரை ட்ரைனா என்ன த்ரீ அதாவது த்ரீ நான் ஜீரோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் சிக்மா ஒன் கிரேட்டர் தென் சிக்மா டூ கிரேட்டர் தென் சிக்மா த்ரீ ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட் மூணு டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ஐசோட்ரோபிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம் என்னென்னா எல்லா சைடும் வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும் ஸோ அதே தான் இங்கேயும் த்ரீ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஈக்குவல் ஸோ சிக்மா ஒன் சிக்மா டூ சிக்மா த்ரீ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோட்ரோபிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிக்மா ஒன் ஈக்குவல் டு சிக்மா டூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸோ ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா இப்போ சிக்மா ஒன்று வந்து சிக்மா த்ரீயோட ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை சிக்மா டூ வந்து சிக்மா த்ரீயோட இருக்கலாம் எனி ஆஃப் டூ ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டூ ஆஃப் த்ரீ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஈக்குவல் ஸோ சிக்மா ஒன்று வந்து சிக்மா டூவோட ஈக்குவலாக இருக்கலாம் இல்லைனா சிக்மா டூ வந்து சிக்மா த்ரீயோட ஈக்குவலாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித்தின் ஆர் எக்ஸ்டர்னல் டு தி பாடி ஸோ அப்படி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் டயக்ராம் பாருங்கள் சிக்மா மூணு சைடுமே வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் காஸ் எ சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் அதாவது அதோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் பட் வந்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வால்யூம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது ஷேப் ஆஃப் தி பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் தட் இஸ் நோ டிஸ்டார்ஷன் அக்கர்ஸ் இன் தி பாடி ஸோ அப்படி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லிக்விடாக இருக்கிறப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் வெயிட் ஆஃப் தி காலம் ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் இன்டர் கனெக்டட் போர் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பி ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரோஜி ஹெச் அதாவது டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு டெப்த் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து டெரிவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் ஆன் ஆப்ளிக் பிளேன் ஸோ ஆப்ளிக் பிளேனில் வந்து யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாரை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து லோடு ஒன்று ஆக்ட் ஆகுது டென்சைல் லோடு ஆக்ட் ஆகுது அதோட ஏரியா நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கான நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா லோடு பை ஏரியான்னு சொல்லுவோம் ஸோ பி பை ஏ ஆக்டிங் அக்ராஸ் தி எக்ஸஸ் பிளேன் கொடுத்துருக்காங்க நவ் அனதர் செக்ஷன் கன்சிடர் அதில் வந்து ஒரு எக்ஸ்எக்ஸ் பிளேன் ஒன்று கன்சிடர் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஒய் பிளேன் வந்து இன்க்ளைண்டாக அட் தி ஆங்கிள் டீட்டாவில் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கிறப்ப ஸோ நேராக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒய் ஒய் அப்படின்னு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து நார்மலாக வரைஞ்சிங்க அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் சாரி ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி வரைகிறது வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்
இதில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து டெரைவ் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் வந்து ஏரியா ஆஃப் தி பிளேன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ பை காஸ்டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷன் ஒன் நார்மல் டு த பிளேன் வந்து பி காஸ்டீட்டானும் அனதர் பேரலல் டு த பிளேன் வந்து பி சைன்டிட்டாவும் நம்ம ரெசல்யூஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஃபைனலாக எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா என் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பி பை ஏ காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதே வந்து டவு வேல்யூ ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா பி பை டூ ஏ சைன் டூ டீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை வந்து இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த ஆங்கிள் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம ப்ராப்ளமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் கேட் எக்ஸாம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்ப அந்த மாதிரி கேட்கலாம். நம்ம டிஆர்பியில் வந்து இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து அந்த ஆங்கிள்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ வந்து சிக்மா என்னோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பி பை ஏ காஸ் ஸ்கொயர் டீட்டாவா. ஸோ காஸ் டீட்டா எப்போ வந்து ஜீரோவாக இருக்கும், ஸோ காஸ் டீட்டா வந்து எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எப்போ அப்படின்னா சிக்மா அதாவது டீட்டா வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப மேக்ஸிமமாக இருக்கும், ஏன்னா காஸ் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். டீட்டா வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாகவும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாகவும் இருக்கும். இதே வந்து டீட்டா இன்க்ரீஸ் ஆக சிக்மா என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும், பட் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா சிக்மா வந்து டீட்டா வந்து 90 அதாவது 45 டிகிரியாக இருக்கிறப்ப டூ டீட்டாங்கிறது 19 வருமா. ஸோ அப்போ வந்து அது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ வந்து வேல்யூ ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை டூ ஏ அப்படின்னு கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, டீட்டா ஜீரோவாக இருக்கிறப்ப சிக்மா என் வந்து மேக்ஸிமமாகவும், டீட்டா வந்து 45 இருக்கிறப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாகவும் இருக்கும். அதாவது இதை ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இன் டக்டைல் மெட்டீரியல் ஃபெயிலியர் இன் டென்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் இனிஷியேட் பண்ணும். தட் இஸ் த ஃபெயிலியர் அக்கர்ஸ் அக்ராஸ் தி ஷியர் பிளேன் அட் 45 டிகிரி வேர் இட் இஸ் மேக்ஸிமம் டு தி அப்ளைட் லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபெயிலியர் அக்கர்ஸ் அக்ராஸ் தி ஷியர் பிளேன் அட் 45 டிகிரி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சிக்மா என் வரைஞ்சோம்ல, சிக்மா என் வரைஞ்சிட்டு அதுக்கு அப்படியே 90 டிகிரியில் நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எழுதுறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து டீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா 30+90 டிகிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். வேறு ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபார்முலா எப்படி கிடைக்கும் அப்படின்னா பி பை ஏ சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். அங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போடுவோமா, ஸோ காஸ் ஸ்கொயர் 90+தீட்டா போட்டிங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டாவாகவும், டவு வந்து எப்படி மாறும் அப்படின்னா பி பை டூ ஏ சைன் டூ டீட்டாவாக தான் அது இருக்குது. ஸோ பி பை டூ ஏ சைன் டூ டீட்டாவாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து அதோடய வேல்யூஸ்லாம் எப்படி வரும்னு பாருங்கள். சிக்மா என் டேஷ் அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா என் டேஷ்னு சொல்லுவோம், ப்ளஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் நார்மல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிட்யூட் பட் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைன் ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸோட சைனை வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் மொமெண்ட் எடுக்கிற மாதிரி தான். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து யாகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கா, ஸோ பாசிட்டிவ். ஸோ இது எப்படி ரொட்டேட் பண்ணால் கிளாக் வைஸில் இருக்கா, ஸோ அது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டைரக்ஷனா, ஸோ இங்கேருந்து இதை எப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ நெகட்டிவ் டைரக்ஷனா, ஸோ இங்கேருந்து இதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா, ஸோ வந்து நெகட்டிவ் சைன்ஸ் போட போகிறோம். இதை மட்டும் கரெக்டாக யாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபைனலாக ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் டயக்ராம் வரைப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்யும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து டூ டைமென்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் எலமெண்ட்டை எடுத்துக்கிறாங்க ஏபிசிடி. ஒரு ரெக்டாங்கிள் எலமெண்ட்டில் ஏபிசிடி, அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் த்ரீ டைமென்ஷனல் எலமெண்ட், அதே மாதிரி அதோட கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்டில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பெண்டிங் ஃபோர்ஸாக இருக்கலாம், பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டேரெக்டாக அவங்க ஃபோர்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் நம்ம எழுதிப்போம்.
இதில் இந்த டவ் எக்ஸ்வைனா என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், டார்ஷன், அதாவது டேரெக்டாக ஷியர் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாலும் டவ் எக்ஸ்வைன் எழுதிப்போம், இல்லைனா டார்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டவ் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு டவ் ஒய் இசட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட் சிக்மா என் இஸ் தி நார்மல் ஸ்ட்ரெஸ், டவ் இஸ் தி ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் அ பிளேன் அட் ஆங்கிள் டீட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு அதில் வந்து லோடு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து கம்ப்ரெசின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இந்த டயக்ராம்ஸில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ காஸ் டூ டீட்டா ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் சைன் டூ டீட்டா. ஸோ இதான் இதோட ஃபார்முலா, ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ சைன் டூ டீட்டா மைனஸ் டவ் எக்ஸ் ஒய் காஸ் டூ டீட்டா அப்படின்னு எழுதுறதான் வந்து ரெண்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து எடுத்து பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்க்குறப்பே நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹின்ஸாக வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சம் சால்வ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஆஃப் பிளேன்ஸ், அதோட பொசிஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூனா என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூனா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டேன் டூ டீட்டா பி இஸ் ஈக்குவல் டு டூ டவ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதே வந்து சியர் ஸ்ட்ரெஸ் எந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அங்கே டேன் டூ டீட்டான்னு போடுமா, இங்கே வந்து காட் டூ டீட்டா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எழுதிக்கிறீங்க, மைனஸ் டூ டவ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். ஸோ இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸஸ். ஸோ பை ஆக்சியல் அப்படின்னா இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ஸில் டவ் எக்ஸ்ஒய் வந்து ஜீரோக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன வேல்யூ கிடைக்கும், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ காஸ் டூ டீட்டா. ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன கிடைக்கும், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை டூ சைன் டூ டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ் கேட்டாங்க அப்படின்னா டீட்டா ப்ளஸ் 90 அப்படின்னு போட்டுப்போம். அது வந்து ஆஸ்பெக்ட் ஆங்கிள் டீட்டா வேரிஸ் ஃப்ரம் 0 டு பை பை டூ. அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ் வந்து டீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும், இதே வந்து சிக்மா ஒய் வந்து டீட்டா வந்து பை பை டூ. ஸோ இந்த அளவுக்கு வந்து சிக்மா என் வேரிஸ் பிட்வீன் த வேல்யூஸ், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபார்முலாஸ் கிடைக்கும், அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வி மே டெரைவ் யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் ஆன் ஆப்ளிக் பிளேன். ஸோ யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஸோ இங்கே வந்து சிக்மா ஒய்க்கு வந்து ஜீரோ போடுறீங்க, டவ் எக்ஸ் ஒய்க்கு வந்து ஜீரோ போடுறீங்க. போட்டோம் அப்படின்னா சிக்மா என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். டவ் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை டூ சைன் டூ டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என்ன சிஸ்டம், யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ். யூனியாக்சியல் ஸ்ட்ரெஸ்னால் எனி ஒன் ஆஃப் தி பிளேன் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குமா. ஸோ இங்கே வந்து சிக்மா ஒய்யையும் டவ் எக்ஸ்ஒய்யையும் வந்து டவ் எக்ஸ்ஒய் ஆக்ட் ஆகாது, சிக்மா ஒய் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஜீரோன்னு எடுத்துட்டால் ஃபைனலாக வந்து என்ன வரும் அப்படின்னா சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் சிஎஸ்எஸ் வந்து சிக்மா எக்ஸ் டிவைடட் பை டூ சைன் டூ டீட்டா அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத மக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ஒரே மெத்தடு, எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூவேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.